உணர்ந்தோம். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்க? ரல்லிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், நீங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க நான் நினைக்கிறேன், உன்னத பாட்டை. ஆமாம், இன்றைக்கும் அதிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்றதுக்காக எத்தனை பேர் ஃப்ரீயாக இருக்கிறீங்க? ஆயத்தம்மா, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கும் பேசட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லார் கண்களை மூடி. காசு பணம் இல்லாம, மோகவரி இல்லாம, தனிமையில் நாழுத நீர் மறக்கல. ஏ காசு பணம் இல்லாம, மோகவரி இல்லாம, தனிமையில் நாழுத நீர் மறக்க உடஞ்சு போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன், எல்லார் கைகளும் என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தல. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தால் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்தப்போ நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷம் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. ஓ உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை ஒரு நாவு உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. ஆண்டவரே, எத்தனை நாவுகள் இருந்தாலும் உங்க அழக போற்றி பாடுவதற்கு பத்தவே பத்தாது. நீங்க பூரண அழகுள்ளவர் ஆண்டவரே, நீர் பூரண அழகுள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு இணையான ஒரு அன்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைப்பா. தாயின் அன்பிலும் உம்முடைய அன்பு மேலான அன்பு ஆண்டவரே. இந்த 2019 வருஷம் முழுவதும் உங்கள் அன்பிலேயே நாங்கள் நிலைச்சிருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்ப்பா. இந்த 2019 ஆண்டு முழுவதும் உம்முடைய அன்பு மாற்றம் எங்களுடைய இருதயத்தை நிறைச்சிருக்கணும்னு நாங்கள் ஆண்டவரே ஆசைப்படுறோம். அந்த அன்பை நினச்சிக்கிட்டே இந்த 2019 வருஷத்தை நாங்கள் ஓடி முடிக்க ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படுறோம்ப்பா. எங்களோடு இன்றைக்கும் பேசுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. சரி, உன்னத பாட்டின் புஸ்தகத்துக்கு உங்கள் பைபிளை ஏற்கனவே திருப்பியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு கடந்த வாரம் மெசேஜ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு? நிறைய பேர் அதை விட்டு வெளியில் என்ன செய்ய முடியல, வர முடியல. நிறைய ரெஸ்பான்ஸ் அந்த மெசேஜுக்கு, நிறைய பேர் அந்த செய்தினால் தொடப்பட்டதாக நான் என்ன செஞ்சேன், நிறைய கேள்விப்பட்டேன். எனக்கு கண்டினியூஸாக நிறைய பேர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நானும் ஆண்டவர் அப்படி நேசிக்க ரொம்ப ஆசைப்படுற நிறைய பேர் அவளை அவருடைய வாஞ்சைய தேவன் மேலே அன்பை தூண்டி விடுவதற்கு அந்த செய்தி காரணமாக இருந்ததற்காக ஆண்டவருக்கு நான் மகிமை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும்
அந்த முதல் ரெண்டு அதிகாரத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரெண்டு அதிகாரம் கூட பார்க்க முடியாது, முதல் அதிகாரத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு அழையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ள போகிறேன் ஒரு சேஞ்சுக்காக. போன வாரம் நானும் என்னுடைய மனைவியும் இதை பாப்பா நாங்கள் என்ன செஞ்சோம், பாடினோம். இன்றைக்கும் பாட போகிறோம். ஏன்னா மேபி ஃபியூ பீப்புள் வுட் ஹவ் மிஸ்ட் லாஸ்ட் வீக் சர்மன் பிகாஸ் எல்லா லீவ்னால நிறைய ஊருக்கு போனதுனால. பட் அதை நான் பண்ண போகிறதில்ல, அந்த ஆங்கிள் வேறு. இன்றைக்கி நான் ஆவியானவர் பேசக்கூடிய இன்னொரு ஆங்கிள், ஒரு பரிணாமம் என்பது இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஆனாலும் அந்த வசனத்தை எப்படி நாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எப்பெல்லாம் நாம் படிக்கிறோம் அப்போல்லாம் ஆண்கள் படிக்கணும், எப்பெல்லாம் என் மனைவி படிக்கிறாங்களோ அப்போது பெண்கள் படிக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? ஒன்றாம் அதிகாரமும் ரெண்டாம் அதிகாரம் முழுசாக நம்ம படிக்க போகிறோம். ஆமென். வாசிப்போமா? முதல்ல நான் வாசிக்கிறேன். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. பெண்கள்லாம் சேர்ந்து வாசிங்க பாங்க. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. சத்தம் வரலையே. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கண்ணியர்கள் உமை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உமை நேசிக்கிறார்கள். எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது. எல்லாரும் சேர்ந்து கோரசா பாடுங்கப்பா. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து எட்டாம் வசனத்தை. ஸ்திரீகளில் ரூபவதியே, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை. ஆண்கள் மட்டும் வாசிங்களேன். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனை பெண்கள் மட்டும் என்னுடைய நலதைலம் தன் வாசனையே வீசும். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. என் ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். நீ ரூபமுள்ளவர் என் நேசரே, இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம். நம்முடைய மச்சு தேவதாரு மரம். நான் சாரோனின் ரோச்சாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதுண்டாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்கள் ஆணையிடுகிறேன். மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்துவா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய்காய்த்து திராட்சை செடிகள் பூப்பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது.
என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகருகம் அழகுமாயிருக்கிறது என்றான். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். அவரிடது கையின் தாலைகீ வலகரத்தாலே தேற்றுகிறா. அவரிடது கையின் தாலைகீ வலகரத்தால் தேற்றுகிறா. அவனே சத்தா சோகமானே என்மேல் பரந்த கோடி நேசமே. அவனே சத்தா சோகமானே என்மேல் பரந்த கோடி நேசமே. இதுக்கு மேலே பாட மாட்டோம்ல, ஏன்னா அவர் சாரோனின் ரோஜா இல்லை, நான் தான் சாரோனின் ரோஜா. அவர் பள்ளத்தாக்கு லீலி இல்லை, நான் தான் பள்ளத்தாக்கின் லீலி. ஒரு அல்லீலியை சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது ஷாக்கிங். என்னடா இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவர் என்னன்னு கூப்பிட்டு இருந்தோம், சாரோனின் ரோஜான்னு சொல்கிறோமே, பள்ளத்தாக்கின் லீலின்னு சொல்கிறோமே, ஆனால் அவரல்ல, அதெல்லாம் யார் தான், நம்ம தான்றது நீங்கள் இப்போ படிக்கிறத பார்த்தீங்க. ஒரு அல்லீலியை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, கடந்த வாரத்தில் மெசியாவாகிய நம்முடைய யெஷுவா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் ராஜாவாகவும் அதே நேரத்தில் அவரை மெய்ப்பனாகவும் நம்ம பார்த்தோம். சுனமைட் அல்லது சுனேமி சுனேமித்தியால் ரைட், அவளை திருச்சபைக்கு ஒப்பாக, நமக்கு ஒப்பாக, மனவாட்டிக்கு ஒப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பார்வையில் இயேசுப்பாவை பார்ப்பாங்களோ அந்த பார்வையில் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ நமக்கு அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் என்னவாக இருக்கிறாரு, மெய்ப்பனாகவும் இருக்கிறார். ஏன்னா உன்னத பாட்டில் ரெண்டு கேரக்டர்ஸ் வருகிறது, ஒன்று ராஜான்ற ஒரு கேரக்டரு, இன்னொன்று ஷெப்பர்ட் மெய்ப்பன்ற ஒரு கேரக்டர். அதுக்கு பின்பு மனவாட்டியாக சுனமெத்தியினுடைய அவளுடைய ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம் பார்த்தோம். ஒருவேளை இந்த மெசேஜை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த மெசேஜை நீங்கள் திரும்ப நம்முடைய சர்ச்சுடைய பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஆனால் இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பரிணாமத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிறேன். ஏன்னா கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் மாதிரி. எது மாதிரி? டைமண்ட்ஸ். டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா பல ஃபேஸஸ் இருக்கும், பல முகங்கள் இருக்கும். எந்த ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு நிறத்தை கொடுக்கும், ஒவ்வொரு கலரை கொடுக்கும். ஸோ போன வாரம் உன்னத பாட்டை ஒரு முகத்தில் நம்ம பார்த்தோம், அல்லது ஒரு ஃபேஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு அதே உன்னத பாட்டு புஸ்தகத்தை இன்னொரு ஃபேஸில் காமிக்க போகிறேன். இப்போ அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, அந்த அன்பில் அந்த அம்மன் ஐக்கியத்துக்குள்ள ஒரு வில்லன் அன்னைக்கு கொண்டு வர போகிறோம். ஏன்னா வில்லன் இல்லைன்னா கதையில் என்ன இல்லை, சுவாரஸ்யமே கிடையாது. அதனால் இன்னைக்கு யாரை கொண்டு வர போகிறோம், ஒரு வில்லன் கேரக்டர் உள்ள வரப்படாது. எத்தனை பேர் வில்லனை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆனால் இப்போ நாம் உன்னத பாட்டை பார்க்கறது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பரிணாமத்தில் பார்க்குறோம். நான் போன வாரம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவரை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தில், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய வெளிச்சத்தில் உன்னத பாட்டை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது போன வாரத்தினுடைய மெசேஜ். இன்னைக்கு பக்கா ஜூயிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூதர்கள் மனவாளனை அறியாத,
இயேசு கிறிஸ்துவை அறியாத யூதர்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு ஒரு விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்கன்னா, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்கன்னா, அல்லது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிப்பாடு எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்முடைய செய்தி பெரிய செய்தியாக இருக்கு. எப்படி இருக்க போறது சொல்லுங்க பார்க்கலாம். பெருசு, இது ஒரு மெகா செய்தி. இன்றைக்கும் முடிக்க போகிறதில்ல, அடுத்த வாரம் நான் பெங்களூரில் இருப்பேன், அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம என்ன செய்வதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு நிலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனாலும் பெரிய செய்தின்னு இப்போவே உங்கள் மனசு என்ன செஞ்சிட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்தெல்லாம் போகாதீங்க. ஆமாம், அவருடைய அன்பினால் நம்முடைய உள்ளே நிறைஞ்சிருக்கும் போது அவர் அன்பை பற்றி என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் ஆமே நன்றி சொல்கிறீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஓகே, அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம் முதல்ல. ஏன்னா இந்த மெசேஜினுடைய டைட்டில் என்ன? கிரேட்டர் தன் சாலமன். சாலமோனிலும் பெரிய. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சாலமோன். சத்தமாக சொல்லுங்க பிரதர், என்ன நம்முடைய ஆண்டவர் யாரு? ஹி இஸ் கிரேட்டர் தன் சாலமன். சாலமோனிலும் பெரியவர். இன்னைக்கு சாலமோனையும் கிளிகளையும் கிளிக்க போகிறோம், சூனமெத்தியும் கிளிகளையும் கிளிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? என்னங்க, போன வாரம் சாலமோன் ராஜாவை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறீங்க, இந்த வாரம் இன்னைக்கு வில்லனே யார் தான்? சாலமோன் தான். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தான் சொன்னேன், போன வாரத்துடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு, இந்த வாரத்தினுடைய பார்வை வேறு. இந்த வாரம் ராஜா தான் என்னவாக இருக்க போகிறாரு? வில்லன் கேரக்டராகவே இருக்க போகிறாரு. மெய்ப்பனை தான் நான் யாரை காண்பிக்க போகிறேன்? கதாநாயகனா, ஹீரோவாக காமிக்க போகிறேன். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே உங்கள் மனசுக்குள்ள இந்த படத்தை என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி மார்க் எழுதின சுவிசேஷம், மன்னிக்கும், லூக் எழுதின சுவிசேஷம், சாரி, லூக் சாப்டர். இதுவும் ஒரு பெரிய அதிகாரம், நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்க போகிறோம். 12 லூக்கா எழுதின சுவிசேஷம், 12 12 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். உங்களோட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, லூக் சாப்டர் 12. ஐ எம் கோட் ரீட் ஃப்ரம் வர்ஸ் 12-27. எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமா? வாசிப்போம். எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 12:16 வாசிப்போமே, 16 வாசிப்போமே. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து அவன் சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவளாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டை சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள்.
அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் யார் முதலாய் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு கரங்கள உயர்த்துறையிலே சொல்லுங்க பாக்க யார் முதலாய் ஏன் ஆண்டவர் இங்க சாலமோனை இழுக்கிறார் ஆண்டவர் சுவமையில ஆண்டவர் சொன்ன இந்த ஐஸ்வர்யவான் எனக்கு நிலமெல்லாம் விளைஞ்சிருக்கு என் வாழ்நாள் முழுதுகும் எனக்கு கவலையே இல்லை எல்லா விளைச்சலை கொண்டு போய் என்ன செய்வேன் பேங்க்ல போட்டுட்டேன் உட்காந்து நான் சாப்பிடுவேன் எனக்கு குறையே இல்லைன்னு சொல்ற ஐஸ்வர்யவான் வேற யார் இல்ல இந்த சாலமோன் தான் அவனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை அவர் சொல்லுகிற பொழுது அதை கேட்டு கொண்டிருந்த ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா பின்னாடி அவனுடைய பெயர் ஆண்டவர் மென்ஷன் பண்றாருங்க பாரு ஏன் கவலைப்படுறேன் பங்கல் பா சொல்லுங்க நீங்க கவலைப்படுறதுனால 2019 ஒரு இன்ச்சு கூட வளர முடியாது குறைய வேணா செய்யலாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய வளர்ச்சியை குறைக்கவும் கூட்டவும் முடியாது எடைய வேணா என்ன செய்யலாம் சிலர் கவலைப்பட்டே குண்டாயிட்டாங்க சிலர் கவலைப்பட்டு என்ன செஞ்சாங்க இழைச்சிட்டாங்க என் அன்பு தேவன்ட பிள்ளைகளை நான் நம்புறேன் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஐ திங்க் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு I mean, about Solomon. ஆண்டவர் சாலமோனை குறித்து ஆண்டவர் பேசுறார் ஏன்னா சாலமோனை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஞானினன் He is known for his wisdom. ஆனா அந்த ஞானியாகிய சாலமோன் தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை தனக்கென்று பயன்படுத்தாமல் கவனிங்க அல்லது தேவனோடு தன்னுடைய உறவை அதிகம் பண்ணி கொள்வதற்காக அந்த ஞானத்தை பயன்படுத்தாமல் பொருட்களை பணங்களை அவன் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தினான் ஞானம் நல்லதுதான் எண்ணத்தை சம்பாதித்தால் எதை சம்பாதிக்கணும் ஞானத்தை சம்பாதி என்ற நீதிமொழிகளில் இதே சாணம் ஒன்று எழுதி வைத்திருந்தாலும் அந்த ஞானம் என்பது தேவனர்களுக்குரிய அந்த ஞானம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த ஞானம் தேவனோடு நீங்கள் நெருங்குவதற்கு உதவி செய்யாமல் அது பணத்தை சம்பாதிப்பதற்கோ உலக பொருட்களை உங்களை பெருகி பண்ணுவதற்காகவோ உங்கள் ஞானத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை எஸ் சாலமோன் இஸ் நோன் ஃபார் விஸ்டம் ஆனால் சாலமோனிலும் கிரேட்டராக பெரியவராக இருக்கிற என் ஆண்டவரே விஸ்டமாக இருக்கிறார் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் அவர் சாலமோனிலும் பெரியவர் சாலமோனிடத்தில் ஞானம் இருந்தது ஆனால் ஏன் ஆண்டவரே என்னவா இருக்கிறாரு ஞானமாக இருக்கிறார் கரங்கள் உயிர் துறையில் சொல்லுங்க பார்க்கலாம் அஃப்கோர்ஸ் சாலமோனிலும் பெரியவர் என்று பைபிள் சொல்ல காரணம் சாலமோன் இஸ் நோன் ஃபார் இஸ் வெல்த் அவனுடைய ரிச்சஸ் நீ கொஞ்ச நேரத்தில் காமிக்க போகிறேன் பாருங்க அவனுடைய பணம் அவனுடைய ரிச்சஸ் அவன் இருந்த அம்மன் பணம் அம்மன் நகைகள் பொன்கள் வெள்ளியெல்லாம் பயங்கரம் அண்ணா என் ஆண்டவர் சாலமோனில் என்னவா இருக்கிறாரு பெரியவராக இருக்கிறதுனால அவருடைய ரிச்சஸை சர்ச் பண்ணி பார்க்கவே முடியவே முடியாது கரங்களை உயர்த்து வழியில் சொல்லுங்க பார்க்க சாலமோன் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒன்று ரெண்டில் 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் அவன் என்ன செஞ்சான் திருமணம் பண்ணான் ஆனால் சாலமோனிலும் பெரியவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரே ஒரு மனைவி அது நீங்களும் நானும் தான் கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளிலே சொல்லுங்க சத்தமொரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம் சாலமோன் தேவனுக்கென்று பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினா அந்த ஆலயம் இன்னைக்கு இல்லை ஒரு கல்லின் மேலே ஒரு கல்லிராதபடி சாலமோன் கட்டின தேவாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆனால் கையிலால் கட்டப்படாத ஒரு ஆலயத்துக்குள்ள உங்களுக்குள்ள சாலமோனிலும் பெரியவராகிய தேவன் என்ன செய்கிறாரு வாசம் பண்ணுகிறார் ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்க இந்த 2019 ஆண்டுடைய முதல் வாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு நீ என்னுடைய மனவாட்டி என்னுடைய மனைவியாய் நித்திய நித்தியமாக என்னோடு கூட இருப்பதற்கென்று என்னுடைய சுய ரத்தத்தினால் உன்னை சம்பாதித்து என்னுடைய மனவாட்டியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன் லைஃப்பில் சாலமோன்ற ஒரு வில்லன் வருவான் பணத்தை கொண்டுட்டு வருவான் உலகத்தை கொண்டுட்டு வருவான் ராஜான்னு சொல்லிட்டு வருவான் கதாநாயகனை போல வருவான் நீ அவனை என்ன செஞ்சிடாத நம்பிடுறாத அவனை நம்பிடாத சாலமோனிலும் நான் யாராக இருக்கிறேன் பெரியவராக இருக்கிறேன் என்னை மட்டும் நீ நோக்கிப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த காலவெளியில் கத்துறவங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் அவருடைய அழகு அவருடைய ஐஸ்வர்யம் அது எண்ணி முடியாதவர்கள் ஒருவேளை
இந்த உலகம் கொடுக்கிற பணம், இந்த உலகம் கொடுக்கிற இன்பம், உலகம் கொடுக்கிற சந்தோஷம், உலக மனிதர்கள் கொடுக்கிற அந்த ஆனந்தம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், 2019 அதை விட பெருசாக ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய நன்மையை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, இழந்து போயிடுவீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் தன்னை சொல்லும் பொழுதுன்னு சொல்ல, நான் சாலமோனிலும் ஏனா இருக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சிட்டோங்க, மெதுவாக நான் போகிறேன், நான் சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்து சொல்லுங்க, நான் அவருடைய மனவாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக நான் அவருடைய கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவர்களை மீட்டு எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்கே கூப்பிட்டு வந்தார்னா, சீனாய் பெனின்சுலாவுக்கு கூப்பிட்டு வந்தார். சீனாய் தீர்ப்பு கற்பம் கூட்டு கொண்டு வந்து ஒரு மலை நடிவாரத்தை ஆண்டவர் உட்கார வைக்கிறார். ஒரே என்று சொல்லக்கூடிய ஒரு மலை நடியில் இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை உட்கார வச்சுட்டு அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினேன். எகிப்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன். எகிப்திலிருந்து உன்னை நான் ரச்சித்து கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஆண்டவர் சொல்லுவார், I want to take you as my bride. என்னுடைய மனைவியா, என்னுடைய மனவாட்டியா நான் உன்னை என்ன செய்கிறேன், சூஸ் பண்ண விரும்புகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். யார்? பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய மனவாட்டி ஆக்கி கொள்ள அவர் என்ன செஞ்சார், ஆசைப்பட்டு அவர்களை கொண்டு வந்து ஒரு மலை அடிவாரத்தில் உட்கார வைத்து அவங்களை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ரொப்போஸ் பண்ணுறார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆண்டவருக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஐ டூ, நாங்களும் உண்மை என்ன செய்கிறோம், நேசிக்கிறோன்னு சொன்னான். நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு யூத திருமணத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்துச்சு. கவனிங்க, ஒன்று, ஒரு யூத திருமணம்னா அங்கே என்ன இருக்கணும்னா, குப்பா இருக்கணும். என்ன இருக்கணும், என்னது, குப்பை இல்லை குப்பா, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். குப்பா அப்படின்னா கல்யாணத்துக்கு மேலே நடக்கும்போது மேலே என்ன இருக்கும், ஒரு மணவரை, யா மணவரை இருக்கும். மனவரை கீழே தான் அந்த பொண்ணு மாப்பிளம் இருந்து என்ன செய்வாங்க, திருமணம் பண்ணுவாங்க. அதை ஹீப்ருல குப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மணக்கு முன்பதாக அவங்களுக்கு மேலே ஆண்டவர் என்ன வச்சிருந்தார்னா, குப்பாவை வச்சிருந்தார். என்னன்னா, நீங்கள் யாத்திராகம் 20 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து முன்னாடி இருக்கிற அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க அந்த மலையை சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க. அந்த மலைக்கு மேலே என்ன இருக்குதுன்னா, மேகம், பெரிய மேகம், குப்பாவை போல் அவங்க மேலே என்ன செஞ்சிட்டு இருந்தது, நின்று இருந்தது. அந்த அவ்வளோ பெரிய மேகத்துக்கு கீழே அந்த ஜனங்கள் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு மாதிரி, இன்னும் குளிக்கலை, ஸ்மெல்லு, எகிப்தினுடைய நாத்தமெல்லாம் என்ன செய்யுது, அடிக்குது, உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு அல்லையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லையில் மாப்பிள்ள வருவாருன்னு தெரிஞ்சால் முதல்ல என்ன செஞ்சுருக்கலாம், குளிச்சு கிழிச்சு ரெடியாக நல்லா பட்டு சிலையை கட்டி கிச்சு கிச்சு கிச்சுன்னு இருந்திருப்போமே, கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு. ஆனால் அப்படி அல்ல, ஆண்டவர் இவங்களை நேசித்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் ஒன்று உட்கார வச்சிருக்கிறார். ஒன்று குப்பாக இருக்கணும், இருந்துச்சா சொல்லுங்க பிரதர், இருந்துச்சா, இருந்துச்சு. ரெண்டாவது, யூத திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, மணவாட்டி என்ன செய்வான்னா, மிக்குவா பண்ணுவான். என்ன பண்ணுவான், மிக்குவானா, குளிச்சுட்டு வருவான். எல்லா மணவாட்டியும் குளிச்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் அது ஒரு ஸ்பெஷல் சடங்கு நடக்கும். என்ன மனவாட்டி என்ன செய்யணும், திருமணத்துக்கு முன்பதாக மிக்வா பண்ணிட்டு வருவா. அதாவது யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறை என்ற ஒன்று இருக்கு. ஆண்டவர் மோசேட்டை சொல்லி சொல்றாரு, என் ஜனங்களை நான் திருமணம் சந்தி செய்து கொள்ள போறேன், அவங்கள போய் என்ன செய், குளிச்சுட்டு வர சொல்லு, போய் சுத்தம் பண்ண. சுத்தம் பண்ணிட்டு 3 எனக்காக என்ன செஞ்சிட்டு காத்திருக்க சொல்லு. 3rd நான் இறங்கி வந்து என் ஜனங்களோட நான் என்ன செய்வேன், பேசுவேன். அங்கே நடந்தது என்ன தெரியுமா, திருமணம். ஒன்று என்ன இருந்தது, குப்பா இருந்துச்சு. ரெண்டாவது என்ன இருந்தது, மிக்குவா இருந்தது. 3rd ஒரு திருமணம்னா கெத்துபா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கணும், கெத்துபான்றது என்னது, மணவாளன் மணவாட்டிக்கு எழுதி கொடுக்கக்கூடிய திருமண உடன்படிக்க ஒப்பந்தம், 10 அல்லது 613 மிட்ஸ்வோத் அல்லது 613 பிரமாணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மன் ஸ்தோத்திரம் கட்டளைகளை ஆண்டோர் மிக அழகாக கெத்துபாவாக எழுதி அன்றைக்கி திருமண ஒப்பந்தமாக அவனை கையிலையும் கத்துறன்னு செய்கிறார். கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு அல்ல, அப்போ
இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் பார்த்தது எப்படி தான் பார்த்தார் தெரியுமா? தன்னுடைய மனவாட்டியாக தான் பார்த்தார். அவங்கள கானானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி தான் அவங்கள என்ன செஞ்சார், கானானுக்கு கொண்டு போனார். அதே போல் ஏசப்பாவும் உங்களை என்னான்னு தான் பார்க்குறாரு, தன்னுடைய மனவாட்டியாக தான் பார்க்கப்படுறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்க. நான் சொல்கிறேன், இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களையே தன்னுடைய மனவாட்டி ஆக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தார். இன்ஃபேக்ட் திருமணம் என்று சொன்னாலே மனவாட்டிக்கு முன்பதாகவே மணவாளன் பரிசுகளை கொடுப்பான். என் ஆண்டவரும் பிதாவாகிய தேவன் மனவாட்டியாகிய அம்மேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிசுகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாரு, பகலிலே மேகஸ்தம்பமோ இரவில் அக்னிஸ்தம்பம் என்கிற பரிசுகளை கொடுத்து என்ன செஞ்சார், தன்னுடைய மனவாட்டி ஆக்கி கொண்டாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2019 என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவரை நேசிச்சேன்னு சொன்னா, நான் அவருடைய மனவாட்டி, அவர் என்னுடைய மனவாளனா இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையுமே அவர் வைக்க மாட்டார். இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஏன் கணவர் பார்த்து கொள்வாருன்றவங்க மட்டும் விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென் சொல்லாதவங்க நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சாலமோனை பற்றி சொல்ல வர்றாருன்னா, உன்னத பாட்டில் யூதர்கள் பார்க்குற விதமே வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னன்னா, உன்னத பாட்டை படிக்கும்போது கவனிக்கிறீங்களா எல்லாரும், உன்னத பாட்டை படிக்கும்போது அதுக்கு பேரலலா படிக்கக்கூடிய இன்னொரு புஸ்தகம் எதுனா ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இப்போ எடுக்க வேண்டாம், எடுக்க போறப்போ என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பேரலலா அதுக்கு பேரலலா அல்லது அதுக்கு சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, எந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு திருமண பெண்ணை போல அழைச்சி கொண்டு வந்து அவளுக்கு கெத்துவாவை கொடுத்து அவளோடு கூட உடன்படிக்கை செய்தாரோ, அந்த மனவாட்டி அவரை விட்டுட்டு வேற ஒரு மனவாளன் அவன் என்ன செஞ்சா தேடி போனான். நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரம் நல்லாவே தெரியும். இப்படி ஆண்டவிட்ட நன்மையை பெற்ற இவர்கள், பகலிலே மேகஸ்தம்பமா இரவில் அக்னிஸ்தம்பமா எல்லா நன்மைகளை பெற்ற இந்த ஜனங்கள் வெகு சீக்கிரத்திலேயே பொன் கன்றுக்குட்டியை செய்து எல்லாவற்றையும் தனக்கு கொடுத்த மனவாளனை விட்டுட்டு பணம், உலக பொருள், ஆடம்பரம் இதை கொடுக்கக்கூடிய இன்னொரு மனவாணல கொஞ்ச நாளுக்குள்ள அவ தேடி போனான். சோரம் போனான், வேசித்தனம் செஞ்சான், விபச்சாரம் பண்ணான். விளைவு என்ன? ஆண்டவர் அவளை விட்டு என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? விலக வேண்டியதா இருந்துச்சு. ஆனாலும் அவளோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கையாக இருந்ததுனால அவ என்னை விட்டு போனாலும் அவளை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இன்னொருத்தனை அவ கல்யாணம் பண்ணாலும், வேசித்தனை செஞ்சாலும், ஒருத்தனல்ல பலரோடு கூட இவ உறவு வைத்து கொண்டாலும் அவளோடு கூட நான் செய்து கொண்ட உடன்படிக்கை என்னது? நித்திய உடன்படிக்கை. நான் அவளை விட மாட்டேன்னு சொல்லி வலியக்க ஓடி சென்று திரும்பவும் அவளை இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய மனவாட்டியாகவே வைத்து கொள்ள ஆசைப்பட்டாரு பிதாவாகிய தேவன். இதுதான் ஓசிய தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம். இதுதான் பைபிள் ஹிஸ்டரியே. ஒன்றுத்துக்குமே உதவாத பைபிள் ஹிஸ்டரி ரொம்ப சிம்பிள். கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ரொம்ப சிம்பிள். ஒன்றுக்குமே உதவாத நம்ம பாவம் செஞ்சு அக்கிரமக்காரளை வாழுகிற நம்மளை அவருடைய ரத்தத்தினால கழுவி எடுத்து மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளையாக்கி கொண்டார். நாமோ அவரை விட்டுட்டு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் உலகத்துக்காகவும் வேறொரு மனவாளன் என்ன செஞ்சோம், தேடி போனோம். ஆனாலும் நம்மளை விடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. திரும்பவும் ஓடி வந்து நம்ம கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், The creator is your husband. உன்னை படைச்சவர் நான். நான் தான் உன்னுடைய கணவன் சொல்லி திரும்ப அதை உறுதிப்படுத்துகிறது. உறுதிப்படுத்தும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு என்ன செஞ்சார், அனுப்பி தந்து உன்னை திரும்பவும் தன் மனைவி மனைவியாய் சேர்த்து கொள்ளுகிற அம்மன். ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி தான் பைபிள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. எந்த கணவனும் இதை செய்யறதுக்கு மனசு வராது. ஒருவேளை ஏதோ சின்ன பிரச்சனைனால மனைவி வீட்டு நீ பிரிஞ்சிருக்கலாம்,
ஆனால் உன்னை விட்டுட்டு வேறொருத்தன் கூட வாழ்ந்துட்டா, ஒருத்தன் கூட இல்லை பலரோடு கூட வாழ்ந்துட்டானா, எந்த கனவு அந்த மனைவி என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்க மாட்டான். ஆனாலும் நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கிறார்னா நம்ம ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, ஜீ குடுமா, எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு. கண்களை மூடி கரங்களை உயர்த்து. அலைந்தேன் பல நாள் உமையும் மறந்தே திரிந்த துரோகி, அலைந்தேன் பல நாள் உமையும் மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தி அன்பாலே என்னையும் அனைத்தி அன்பாலே பாடுங்க மனோட சே அனைத்தி என்னையும் அனைத்தி அன்பாலே அன்பே ஆருயி உறவே ஆனந்தமானந்தமே. என்னதான் உன்னத பாட்டு சாலமோன் எழுதினாலும் அவனை எழுத வச்சவர் யார் தெரியுமா? ஆவியானவர். ஏ ஒன்ன வச்சே ஒரு கதையை நான் என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு சாலமோனை வச்சே ஒரு கதையை ரெடி பண்ண புக்கு தான் இது உன்னத பாட்டு. அவனே வில்லனா சித்தரிச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் சாலமோனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டோம். இன்னைக்கு டபுள் தாட்டுன்னு சொல்லுவோம், சாலமோனை வில்லனா ஒப்பிட போறோம், அந்த மெய்ப்பனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா உங்களுக்கு காண்பிக்க போறேன். ஏன் சாலமோன் வில்லன்? வில்லன் தான், அவங்க அப்பா மாதிரி அவங்க கிடையாது. மோசத்துலேயும் மோசமான ஆள் சாலமோன். நம்ம பிரதர் சாலமோன் இல்லை, நல்ல வேலை வரல இன்னைக்கு. ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த உன்னதப்பட்ட புஸ்தகத்துடைய முதல் அதிகாரத்தை நான் ஒவ்வொரு வசனமாக நம்ம போக போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது, கவனிங்க. ஒவ்வொரு வசனமாக நீங்கள் போகும்போது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த சுனமித்திக்கு ஒரு போராட்டம். Shall I love the King Solomon or shall I love the shepherd? இவ ரெண்டு அன்பு கடையில் என்ன செய்யறா, போராடுறா. சாலமோனை கல்யாணம் பண்ணா எங்க இருக்கலாம், அரண்மனையில் இருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, இந்த தாடிக்காரர் இருக்காரு, அவர் பார்க்கறதுக்கு அம்மன் ஒரு மேய்ப்பனா இருக்கிறாரு. ஆட்டுகள் பின்னாடி போனாலும் அவர் மேல எனக்கு என்ன இருக்குது, ஒரு அன்பு ஈர்க்குது. ஆக She's been on a tear between அல்லது ரெண்டு அன்பு கடையில் அவள் புல் பண்ண புல்ல பண்ண போடுறா. நான் இவரை காதலிக்கிறதா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பா, சொல்லுங்களேன். ஒரு அல்லையிலே உங்கள் லைஃப்பில் கூட இப்படி நடந்துட்டு இருக்கலாம். நான் இந்த காதலை சொல்லலை, மனித காதல் அல்ல. நான் சொல்கிற அன்பு வேற. மேபி இது கூட இருக்கலாம் பிள்ளைகளுக்கு. சில பிள்ளைங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வர்றவன்லாம் யாரா இருக்கான், முடி ஒன்னும் ஒரு பத்து பேரை வச்சுக்கலாம். என்ன செய்வோம், இவனா அவனா 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 அவனா, கடைசியில் என்ன வருவோம், ஒரு முடிவுக்கு வருவோம்னால. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போறிய, ஒருவேளை உங்கள் லைஃப்பில் எவனையாவது அல்லது எவளையாவது காதலிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பஸ் ஜோஷாஸ்டவ் சொல்வார், நான் தான் வில்லே. நான் அதே நான் சொல்கிறேன் இன்னைக்கு, யாரு வில்லை, இன்னைக்கு வில்லனா வந்து நின்று உங்கள் காதலை ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உலக பிரகாரமான காதல் நாசமாய் போவதாக சொல்லுங்க. இல்லை என்னவோ போவதாக, புல்பிட்லேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா கரங்களை உயர்த்து. ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம். சரி போகட்டும். இப்போ இவளுடைய நிலைமை ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமை. இதை நீங்கள் உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்வா, அவள் அல்லாடுகிறத அலையிறத அவன் மனசு அளவாயிறத நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் உன்னத பாட்டு கடைசியில் யார் ஜெயிக்கிறா,
எந்த அன்பு ஜெயிச்சுச்சுன்றதை நான் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நான் சொல்கிறேன், ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் உண்மையான அன்பை ஆண்டவர் மேலே வச்சுருக்கோமா அல்லது உலகத்தின் மேலே வச்சுருக்கோமா அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்த்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். சரி, கொஞ்சம் இந்த சாலம் போனை குறித்து நாம் பார்த்துருவோம். ஏன்னா பாஸ்டர் அவர் தான் வில்லன்றீங்களே, ஏன் வில்லன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். யார் இந்த சாலமன்? முதல்ல எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து உபாகமம் புஸ்தகம் சாப்டர் 17, டியூட்ரானமி சாப்டர் 17 உபாகமம் 17 அதிகாரத்துக்கு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 17 14-20 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? உபாகமம் 14 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து வாசிங்கமா, அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு, உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு ராஜா வேணுமா? சரி பாப்போம், பின்னாடி பாப்போம். வேண்டும் என்பாயாகில் 15 வசனம் வாசிங்க எல்லாரும் சத்தமா. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாக வைக்க கடவாய், உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அப்ப ராஜா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? வசனத்தை வாசிங்க, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன், இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். 17 வசனத்தை சத்தமா வாசிங்களேன், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்காகிலும் எனக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க பிடிவாதம் பண்ணுவாங்கன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நான் அவங்களுக்கு மெய்ப்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, புறஜாதிகளை போல எங்களுக்கு என்ன தேவை? ராஜா தேவைன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு? மெய்ப்பனா. தாவீது என்னதான் ராஜாவா இருந்தாலும் ஆண்டவரை எப்படி பாடுகிறார்? கர்த்தரன் ராஜாவா இருக்கிறான்னு பாடினாரா? இல்ல, கர்த்தரன் மெய்ப்பனா இருக்கிறார். அவர் ராஜா தான் இல்லைன்னு சொல்ல, அவர் ராஜா வரும்போது அவர் ராஜா. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவர் எனக்கு என்னவா இருக்கிறாரு? மெய்ப்பனா இருக்கிறார். ஸோ இஸ்ரவேலும் தேவனாய கர்த்தருடைய ஆசை என்னன்னா, என் ஜனங்களுக்கு நான் என்னவா இருக்க வேண்டும்? அவனமே ஷெப்பர்ட். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியும்னா, சுத்தி முத்தி பார்க்கும்போது எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாரு, எங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லார், சரி அப்படி ஒரு வேளை ஒரு ராஜாவை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ராஜாவை எங்கே சூஸ் பண்ண? என் ஜனங்கள் நடுவில் இருந்து நீ சூஸ் பண்ண வேணும். அது மாத்திரமல்ல, அந்த ராஜா என்ன செய்யக்கூடாது? தனக்காக குதிரைகள் என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்கக்கூடாது. அல்லது அவன் என்ன, அவனுடைய இருதயம் என்னை விட்டு வலி விலகி போய்விடும். ஆகையினால அநேக பெண்கள் என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் பண்ணவும். சாலமன் என்ன செஞ்சார் எடுங்க பார்க்கலாம். வாட் சாலமன் 2 நாளாகமோ 9 25 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 9 முழுவதும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. 25 வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளின் ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்தில் என்ன செஞ்சிருந்தா? ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? எதை சம்பாதிக்க கூடாது? எதை சம்பாதிச்சு வச்சிருந்தான்? குதிரைகளை மட்டுமல்ல, ரதங்களை என்ன செஞ்சிருந்தான்? சம்பாதிச்சு வச்சிருந்தான். அந்த 2 9 முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யுத்தம் இல்லாது இருந்தபடினால, இவன் காலத்தில் சமாதானமாக இருந்தபடினால, என்னெல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுமோ என்ன செஞ்சான்? நிறைய சேர்த்து வச்சான். யார் மாதிரி? லூக்கா 12 இப்போ ஒருத்தனை வாசித்தமில்ல, தன் நல்லா இருந்தபோது, நல்ல விளைச்சல் இருக்கும்போது, நல்ல மழை பெய்யும் போது எவ்வளவு சேர்த்து வைக்கணுமோ
எல்லாத்தையும் அவன் சேர்த்து வச்ச ஒரு ராஜாவாக இருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதல்ல அடித்தளமாக சில விஷயங்களை உங்களுக்கு வச்சுட்டு உன்னத பாட்டுக்கு நம்ம போக போகிறோம். வில்லனை பற்றி முதல்ல உங்களுக்கு காமிக்கணும். வில்லன் வந்து கருகருன்னு வரமாட்டான், வில்லன் வந்து இந்த வில்லன் ரொம்ப கொடூரமாக வரமாட்டான். படத்தில் உள்ள வில்லவும் பார்க்கலாம் எப்படி இருப்பான், சிக்ஸ் பேக்கோட பயங்கரமாக வரும், கதாநாயகம் எப்படி இருப்பான், எலும்பு தோலுமாக இருப்பான். இவன் அவன் எப்படி அடிக்கிறானே, இந்த வில்லன் அப்படி இல்லை. இந்த வில்லனை பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், கதாநாயகம் மாதிரியே இருக்கும். அதனால தான் இவளுக்கு பெரிய ஒரு என்னென்னா ஒரு ஆசை, எனக்கு இவனும் வேணும். ஆ, வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 8:10 நான் வாசிக்கிறேன், அல்லது எல்லாரும் சேர்ந்தே வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா, எனக்கு சத்தமாக வாசிக்கிறது நல்ல சத்தமாக வாசிக்க பார்க்கல எல்லாம் சேர்ந்து. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி. நீ ஒரு ராஜாவை கேட்டேன், அவன் என்ன செய்வான், தன்னுடைய ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் விளைச்சல்களை அறுக்கிறவர்கள் அவனுடைய விளைச்சல் அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். அடுத்தது 13 வாசிங்க பார்க்கலாம், உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், ஆமா, சமையல் உங்கள் வயல்களிலும், 14 உங்கள் ஒலிவத்தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு அவன் வேலைக்காரனுக்கு அவன் கொடுப்பான். 15 உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமமாக வாங்கி, யார் பிரதானிகளுக்கும், இவன் யார், ஆசாரினா ராஜாவா, ராஜா, அவன் என்ன வாங்குவான், தசமபாகத்தை உங்ககிட்ட வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களை திறமையான வாலிபர்களையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 1/10 அவன் எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு என்னவா மாறுவீங்க, 18 பாத்தீங்க, நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த ராஜாவின் நிமித்தம், எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த ராஜாவின் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொண்ட அந்த ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாருங்க, அழகா இருக்கான் அவன், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும், நல்லா படிக்கிறான், மூக்கு முழியுமா இருக்கான், நமக்கு தான் படிப்பு வரல, அவள் எப்படி ஒரு டாக்டர் ஆயிடுவா, கல்யாணம் பண்ண என்ன செய்வான், மாமனார் சொத்துலேயே வாழ்ந்துடலாம். அப்படி ஏதாவது எந்த ராஜா மேலேயாவது எந்த ராணி மேலேயாவது உங்களுக்கு ஆசை இருக்கா, யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வில்ல அல்லது வில்லி. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல, சொல்லுங்களேன் ஒரு அல்ல. ஏன்னா சாலமோன் நீதிமொழிகள் எழுதினவர், பிரசங்கி எழுதினவர், உன்னத பாட்டு எழுதினவர், ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நியாயப்பிரமாணம் ஒரு ராஜா எப்படி என்னத்தை செய்யக்கூடாதோ எப்படி நடக்கக்கூடாதோ என்று அம்மன் எந்த பிரமாணம் சொல்லுகிறதோ அந்த பிரமாணத்தை முற்றிலுமாக மீறி, இன்ஃபேக்ட் குதிரைகளை சேர்த்து கொண்டான், பொன் வெள்ளிகளை சேர்த்து கொண்டான், தன்னுடைய எல்லைகளை அவன் விசாலமாக்கினான். அது மாத்திரமல்ல, 1/2 1/6 1000 பேரை தன்னுடைய மனைவியாக என்ன செஞ்சான், அவன் மாற்றிக்கொண்ட கேவலமான ஒரு மனுஷன் யார், சாலமோன் அப்படின்றத நீங்கள் இப்போ படிச்சிங்க, எடுங்க பார்க்கல என்ன நடந்தது. நான் சொல்கிறேன், 1 ராஜாக்கள் 5:10
ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் 13-18 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசி. எத்தனை பேர் கூட ஆண்டு இருந்து காலையில் பேசிட்டு இருக்காரு. ஒன்னுராஜ்யக்கள் 5 13 வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். கவனிக்கிறீங்களா பிரதர், சாலமோனுக்கு வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் வேலைக்காரங்களை பிடிச்சிருந்தா? 30,000 பேரை பிடிச்சிட்டான். முதல்லே ஆண்டவர் சொன்னார்ல, முதல்லே ஆண்டவர் சொன்னாரா? அடுத்தது அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை வாசிங்கம்மா மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினார். அவர்கள் ஒரு மாதம் லீபனோனிலும் 2 தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோ நிராம் அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரணைப்பு காரணமாக இருந்தான். வாசிங்க 15. சாலமோன் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் யார? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மனவாட்டிய அவரை தங்களுடைய மேய்ப்பனாய் கொல்லாம எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும்னு அவங்க கேட்டதுனால, ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாவை கொடுத்ததுனால, ஆண்டவர் சொன்னபடி அந்த ராஜாவுடைய வீட்டில் மாவரைக்கிறதுக்கு என்ன செஞ்சான்? 70,000 பேர் அவனுக்கு வேலைக்கு வச்சிருக்காரு. முடிவு பண்ணிக்க, உனக்கு எந்த ராஜா வேணும்னு ஒரு அள்ளியிலே சொல்லுங்களேன். வாசிங்க, சாலமோனின் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும், மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும். அட பாவிகளா, எதுக்கு மரம் எல்லாம் இவ்வளவு வெட்டினா அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது இவைகளை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர்கள் எவ்வளவு பேரு? 3,300. வேலைக்காரர்களை பார்க்கறதுக்கு எத்தனை பேரா? 3,300 பேரும் இருந்தார்கள். வாசிங்க, வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் நிறைய மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். சொல்லுங்க பாக்கலாம். மேய்ப்பன் வேணுமா ராஜா வேணுமா? மேய்ப்பன் வேணுமா ராஜா வேணுமா பிரதர்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பனை விட்டு விட்டார்கள். யாரை தெரிந்து கொண்டாங்க? ராஜாவை தெரிந்து கொண்டதனுடைய நிலை, பரிதபிக்கப்பட்ட நிலை என்னன்னா, அவன் வீட்டு வேலைக்காரனாக மாறிட்டான். என் அன்பு தேவன், ஒருவேளை நினைக்கலாம் இவ்வளோ வேலைக்காரர்கள் இவ்வளோ வேலைக்காரிகளை சாலமோன் வச்சுக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர்கள் என்ன கட்டினாரு? பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினாரு. ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ள இருந்தா அல்லது நல்ல பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தோன்னு சொன்னால் ஊழியத்தை தாங்கலாமே. ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஆசை? சாலமோன் வந்து ஆண்டவருடைய வீட்டை கட்டுறதுக்காகவோ கற்களையோ அல்லது வேலைக்காரர்களையோ மரங்களையும் வெட்டல. வேதவசனத்தை பார்த்தீங்க, வாசிச்சு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்களுக்கு வசனம். ஏன்னா முதல்ல அந்த சாலமோனை கிளியில் கிளிக்கணும். வில்லன்களை முதல்ல என்ன செய்யணும்? காலி பண்ணணும். முதல்ல காலி பண்ணிடணும். நம்ம கதை அப்படித்தான். கிளைமேக்ஸில் காலி பண்ணல, என்ன செய்யணும்? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஏன் எல்லாம் இப்படி வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு ஆப்பு செதுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. எல்லாருக்கும் தான் செதுக்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு உபதேசங்களும் உங்களுக்கு மெய்ப்பர்களை காமிக்கலை. யாரை தான் காமிச்சிட்ருக்காங்க? ராஜாவைத்தான் காமிக்கிறான். அவட்ட பணம் இருக்கு. ஆண்டவட்ட போன பணத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், உயர்வை தருவார், கோடி கோடியாக தருவார். ஓ, இந்த இயர் இயர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. அப்போ போன வருஷம் என்ன இயர் ஆஃப் என்னது? என்ன டி? பாவர்ட்டியா என்ன? போன வருஷம் பிச்சையா எடுத்தீங்க? போன வருஷம் சாப்பாட்டு கோழி இல்லாமல் இருந்தீங்களா? போன வருஷம் உடுத்த துணிமணி இல்லாமல் இருந்தீங்களா? அதான் இந்த வருஷம் இயர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. இந்த வருஷம் இயர் ஆஃப் கிரேஸ். அப்போ போன வருஷம் இயர் ஆஃப் என்னது சொல்லுங்கம்மா? இல்லை 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 இல்லை, நமக்கு எந்த ஏறு ஏறு இல்லை. என் ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. கரங்களை உயர் நல்ல கைகளை தட்டி ஆமே. என் மெய்ப்பராய்
இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லும் கைகளை தட்டி, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புள் பூமியிலே என் நேரம் நடத்திடும் போதினிலே, அமேன். என்னை அவர் பசும்புள் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, எங்கும் இன்பம் ஆஹா, எங்கும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? ஓஹோ, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? தலைவர் வந்து சாலமன் வந்து மரங்களை வெட்டுவதற்கோ, கற்களை ரெடி பண்ணுவதற்காகவோ, பணங்களை சேகரிக்கிறதுக்காகவோ, ஆலயத்தை கட்டுறதுக்காகவோ அவன் இந்த காரியத்தை செய்யல. ஏன்னா பைபிளை தெளிவாக வாசித்து பாருங்க. எடுங்க, உங்களுக்கு வசனத்தை காமிக்கிறேன். 1 4:22 எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மெய்ப்பன் வேணுமா, ராஜா வேணுமா? 1:22 வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கற்களை வெட்டி, யாரு? சாலமோன் தாவீதா? யாரு? தாவீது. வாசிங்க, கற்களை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். வாசிங்கமா சத்தமா, தாவீது வாசல்களிலும் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் எதை கூட வாங்கிட்டான்? மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனோ இளைஞனுமா இருக்கிறதுனால அவன் அப்படியே பராக்கு பார்த்து சுற்றி திரிவான். அவனுக்கு இதெல்லாம் இந்த வயசில் என்ன செய்யாது, புரியாது. இளவட்டம் பட்டாம்பூச்சி என்ன செஞ்சிருக்கோம், பறந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வாசிங்க, எங்க கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியாயும் மகிமையுடையதாய் விளங்கும்படி மகா பெரிதா இருக்க வேண்டும். ஆகையால் அதற்கு வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். அப்ப இவன் என்ன பண்ணா, ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவையான விஷயங்களை யாரே வாங்கி வச்சுட்டாரு? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப சேட்டு. அப்பாவை என்ன செஞ்சிட்டாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை சொல்லித்தரணும், புரியுதா? எங்கள் அப்பா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டாரு. எங்கள் அப்பா பெரிய ஃபாதரு, எங்கள் அப்பா பெரிய அவரு, எங்கள் அப்பா பெரிய இவர். ஆகையினால எனக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த 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 கொழுப்பு தான் இவன் இந்த காரியத்தை செய்து என்ன தெரியுமாச்சு. அப்போ சாலமோன் மரங்களை வெட்டினானே, கற்களை வெட்டினானே, எதுக்காக இவ்வளோ வெட்டினான்னு நான் சொல்கிறேன். கவனிங்க, தனக்கு நீ இன்னொரு மாளிகையை கட்டுறதுக்காக. ஏற்கனவே அவன் தகப்பனாகிய தாவீது ஒரு மாளிகையை, ஒரு பேலஸை கட்டி வச்சிருந்தார். அது போதாது என்று நினைத்த சாலமோன், பாவம், அவர் என்ன பண்ணுவார், 1000 பேர் சேர்ந்து இங்கிட்ட ஒரு முடியை இழுத்து, இங்கிட்ட ஒரு முடியை இழுத்து, ஒருத்தி இங்கிட்டு இழுக்க ஒருத்தி அங்கிட்டு இழுக்க, 1000 பேர் சேர்ந்து பிச்சா. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இருடி, உனக்கு ஒரு ரூம் கட்டுறேன், இந்தா உனக்கு ஒரு ரூம் கட்டுறேன், இந்தா உனக்கு ஒரு ரூம் கட்டுறேன்னு வேற வழி இல்லாமல் பையன் என்ன செஞ்சான், எல்லாவளுக்கும் ஒரு பெரிய ரூமு கட்டி பெரிய பேலஸை, செகண்ட் பேலஸை சாலமோன் கட்டினான். கவனிங்க, எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்க ஏற்கனவே அப்பா எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாரு. ஆனாலும் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்க தாவீதுக்கு 7 வருஷம் ஆச்சு. ஆனால் அவன் பேலஸை கட்டி முடிக்க 13 வருஷம் ஆச்சு. ராஜா வேணுமா, மெய்ப்பன் வேணுமா? பெரிய பேலஸ் வச்சிருக்கார், ராஜா வேணுமா, மெய்ப்பன் வேணுமா? 4000 குதிரை இருக்கு, ராஜா வேணுமா, மெய்ப்பன் வேணுமா?
மேய்ப்பன்ட்ட ஒன்றுமே இல்லை, தடியும் கோலும் மட்டும்தான் இருக்குது. மேய்ப்பன் வேணுமா ராஜா வேணுமா? உங்களுக்குன்னு அம்மன் பெரிய அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு, ராஜா வேணுமா மேய்ப்பன் வேணுமா? என்ன சத்தம் வரல பிரதர், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா, சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. என்ன செய்கிறதுனே தெரியாமல் முடிவெடுக்க முடியாமல் நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் போராடி கொண்டிருக்கிறோம். கத்துடைய ஆவியானவர்களோட இந்த காலவில் ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கார், ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கார். நீங்களும் இந்த சுனமத்தியால் போல சாலமோன் ராஜாவா, அல்லது அவர் ஏற்கனவே இந்த சாலமோன் ராஜா சூளமத்திய ஒருத எங்க கூட்டிட்டு போறாரு, அறைக்குள் அழைத்து சென்று she he took her to the chambers. இப்போ உன்னத பாட்டை எடுங்க பார்க்கல, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த காரியத்தை போய் விளங்கி போகலாம். எத்தனை பேர் கூட ஆண்டர் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றா நாலாம் வசனத்தை வாசிங்களேன், என்ன இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம், ஓடி வருவோம் ராஜா சத்தமா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கழிகூர்ந்து மகிழ்வோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்களும் நேசிக்கிறார்கள். இங்க அவ சொல்லும் போது புளூரல்ல சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு புரியுதா? சாலமோனை அவ வர்ணிக்கும் பொழுது சாலமோனுடைய அன்பு தமேல இருக்கணும், அந்த ராஜாவை எப்படியாவது வளைச்சு போடணும்னு நினைக்கும் போது அவ யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம்ங்கிற. அப்போ சில சாலமோன்களுக்கு பின்னாடி சில பெண்கள் இருப்பாங்க, கவனிமா தங்கச்சி நீ நினைச்சுக்காத, அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் உன்ன மாதிரி 10 பேரை பார்த்துக்கிட்டு இருப்பான். புரியுதா? அல்லையிலே சொல்லுங்களேன், எத்தனை பேர் பார்த்துட்ருப்பான்? 10 பேர் என்னையே பார்க்குறார். அவள் சொல்கிறா பாருங்க, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சொல்கிறா, சரி 10 ஒன்று போதணுன்னா நான் இருக்கிறேன், என்னை இழுத்துக்கொள்ளுங்க ராஜா, என்ன செய்கிறேன் உன் பின்னாடி, என்ன செய்வோம் ஓடி வருவோம். கேவலமான அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. சொல்றா பாருங்க, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் சொல்றா, கவனிங்கம்மா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டு போய் காமிச்சிட்டான், பேலஸ கூட்டு போய் தன்னுடைய அறைகளை காமிச்சிட்டான். பாரு பெட்ரூம் எப்படி இருக்கு பாத்தியா, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாத்தியா. அவளுக்கு என்ன செஞ்சிட்டான்? அறைகளை காமிச்சிட்டதுனால, அவ பார்த்துட்டதுனால அவனால அவளை என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை, இவை மூன்றையும் வில்லனாகிய இந்த உலகத்துக்கு அதிபதியாய், இந்த உலகத்துக்கு ராஜாவாய் இருக்கக்கூடிய பொல்லாத சாத்தான் உன்னை மட்டும் இருக்கிற நினைக்க வேண்டாம், உன்னோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை இழுத்து தன்னுடைய அறைய அவங்களுக்கு காமிச்சு மயக்கி வச்சிருக்கிறான். இந்த வருஷத்துக்கு மட்டும் சொல்ல, எப்பொழுதுமே நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, எப்பொழுதுமே சொல்றேன், உன் கண்ணு சரின்னு சொல்றது உன் கண்ணுக்கு ரொம்ப விருப்பமா தெரியுது. நான் வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்ல, பெரியவர்களுக்கு சொல்றேன், எது உன் கண்ணுக்கு பிடிச்சிருக்கு, எது உன் கண்ணுக்கு கன்வின்சிங்கா தெரியுது, எது உன் கண்ணுக்கு அப்பீலிங்கா இருக்கு, எது உன் மாம்ச இச்சையை தூண்டுது, எது உன் உணர்வுகளை மேலோங்கி நிக்க வைக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்னவா இருக்கணும், குறிப்பா இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லையில. She's been pulled towards the King Solomon. அவ சொல்ற பாரு, என்ன இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவோம், நாங்கள் உமக்குள் கழிகூர்ந்து மகிழ்வோம், ப்ளூரல் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? சாலமோன் தான் சொல்றா, ஒன்னா ரெண்டா எவ்வளவு, அதாவது ஹீப்ரூ அந்த சாலமோன் புஸ்தகத்தை வந்து ரிசர்ச் பண்ண சொல்றாங்க, சூலமெத்தி எத்தனாவது ஆள்னா 60வது ஆளாம், எத்தனாவது 60th. அப்போ 59 இருக்கு, 61 இருந்து 999 வரைக்கும் இருக்கு. ஏமாந்திரம் பதமா
ஏமாந்துடாத. உனக்குன்னு ஒரு மெய்ப்பன் வந்து நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்க, சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ராஜா வேண்டாம், எனக்கு மெய்ப்பன் தான் வேணும். சொல்ல வரலையே, எனக்கு ராஜா வேண்டாம் சொல்லுங்க, எனக்கு யார் வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும். ஆ, அஞ்சாம் வசனம், இப்போ வசன வசனமாக போகிறோம். சரியா, எப்படி போகிறோம்? எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார், போன வாரம் நல்லா தானே இருந்துச்சு, போன வாரம் ரொம்ப ரொமான்ஸாக இல்லாதான் போயிட்டுருந்தீங்க, இந்த வாரம் என்னவா மாறிட்டீங்க, வில்லனாக மாறிட்டீங்க. ஆமேன், வில்லனாக மாறுவோம், அடுத்தது கல்யாணத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவோம், காலப்படாதீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இடையில வில்ல வந்தால் தான் என்ன இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும். அஞ்சாம் வசனத்தை வாசிங்க, இவருடைய பேச்சை பாருங்களேன், இவருடைய பேச்சை பாருங்கள். இதை வச்சு தான் அதை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். எருசலேமின் அஞ்சாம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளும் மனசில் வச்சிருக்கா, இன்னொரு பக்கம் அவங்க ஊரில் இருக்கிற சாதாரண அந்த மெய்ப்பன் இவர் என்ன செய்கிறா, இருத்தா கூட வாயில் மூச்சுக்கு 300 தடவை என்ன சொல்லிடுறா, சாலமோன், சாலமோன், சாலமோன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன செஞ்சிருது, வந்துக்கிட்டே இருக்கு. உள்ளத்து நிறைவு சொல்லுங்க, உள்ளத்து நிறைவு, பணம, பணம், வீடு, வாசல், ஐஸ்வர்யம், உயர்வு, இது நம்மளை அறியாமலே நம்ம வாயில் என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், வருதா, வருதா. ராஜா இழுக்கிறான்னு அர்த்தம். இவர் சொல்கிறா பாருங்க, அவருடைய வாயிலேருந்து வருது, கேதாரின் கூடாரங்களை போலவும் சாலமோனின் திரைகளை போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் என்னவா இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன். ஏய், நீ கருப்பு அது என்ன அழகு, போன வர மெசேஜ் மறந்துருங்க. இப்போ இவ லவ் யார் மேலே இருக்கு, சாலமோன் மேலே இருக்கிறதுனால இவ தன்னையே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டான், நான் கருப்பாக இருந்தாலும் என்னவா இருக்கிறேன். புரியுதுன்னு சொல்றது, அவளே என்ன செஞ்சுக்கிறாளாவா, அது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறா பாருங்க. என் கலர் எது மாதிரியும் சொல்லுங்க, எது மாதிரியும், கேதாரின் கூட அந்த எக்ஸாம்பிள்லையே அவள் அவுட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்க கூட, உண்மையாகவே அவளுடைய அன்பு மெய்ப்பனாகிய அம்மன் அவளை நேசிக்கிற ஒரு மனவாளன் மேலே இருந்தான்னா, அவ வந்து தன் வாயினால அவன் என் லவரை பார்க்கறதுக்கு அஜித் மாதிரியே இருக்கா ஐயா, சொல்றது புரியுதா, என் நேசரை பார்க்கறதுக்கு, நான் சொல்றது புரியுதா, உலக பிரகாரமான வார்த்தைகள் என்ன செய்ய மாட்டா, பயன்படுத்த மாட்டா. அல்லது நான் வாழ்ந்தா அனில் அம்பானி மாதிரி வாழணும்டா. அவனை பாரு, அந்த கார் ஓட்டிட்டு போறான், அதே காரணம் என்ன செய்யணும், அந்த மாதிரி வேர்டு உன் வாயில் என்ன செய்யாது, வராது. ஏன்னா உன் மேய்ப்பன் என்னதான் ஆடுகளை மேய்ச்சாலும், ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், அவரை போல அன்பை வேற யார் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. இவ வாயில வர்ற வார்த்தை, கேதாரின் கூடாரங்களை போல நான் கருப்பா இருந்தால் என்னவா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஒண்ணு இல்லை, எடுங்க பார்க்கலாம், சங்கீதம் 120. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு, அல்லையிலே சொல்லுங்களேன். எங்க சங்கீதம் 120 முழுவதும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் எடுத்துறீங்களா, சீக்கிரம் எடுத்துக்கலாமே, எடுத்துங்க பார்க்கலாமே. கமான் கமான். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, கர்த்தாவே, போய் உதடுகளுக்கு, போய் உதடுகளையும் கபடனாவுக்கும், கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை தப்பி. எல்லாம் சத்தம், இரண்டாவது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, போய் உதடுகளுக்கு, போய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும், கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை தப்புவியும். கபடனாவே, கபடனாவே, என்ன நாவு, கபடனாவே சொல்லுங்க சிஸ்டர், என்ன நாவு, கபடனாவே. அது என்ன கபடனாவு, இங்கிலீஷ்ல என்னயா கபடனாவு, ஃபால்ஸ், டிசீட்ஃபுல், எல்லாம் சொல்லு, இஸ் இட் ரைட் வேர்ட், டிசீட்ஃபுல் டங், கபடனாவு. வாட்ஸ்அப்ல இங்கேயும் டெக்ஸ்ட் பண்ணுது, இங்கேயும் டெக்ஸ்ட் போகுது, இங்கேயும் ஐ லவ் போகுது, இங்கேயும் ஐ லவ் யூ போகுது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாத்து, சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடார் அங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும்.
வாசிங்க அடுத்தது, சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்மா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள். அப்போ கேதாரின் கூடாரத்தை குறித்து ஆரோகண சங்கீதத்தில் பாடும் பொழுது அதை எழுதினவன் என்னன்னு பாடுறான்னா, எனக்கு கேதாரின் கூடாரம் வேண்டாம். கேதாரின் கூடாரமே எது தெரியுமா? கபடங்களை பேசுற இடம், பிரிவினை உண்டு பண்ற இடம், சமாதானத்தை கெடுக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடம், அதுதான் கேதார். கேதார் யார் தெரியுமா? இஸ்மவேலுடைய மகன் பேர் கேதார். இஸ்மாயில் அவனுடைய மகன் பேர் தான் கேதார். இவங்கெல்லாம் மலையில் வாசம் பண்றவங்க. இவங்க வின்டர் டைம்ல மலையில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல கிராமங்களில் வாசம் பண்ணுவாங்க. ஸ்பிரிங்கும் சம்மரும் வசந்த காலமும் வெயில் காலம் வந்துட்டா மலையிலேருந்து இறங்கி வந்து தங்களுடைய கூடாரங்களை போட்டு அவங்க சம்மரில் வேலீஸில் பிளெயின்ஸில் குடியிருக்கிறவங்க தான் இந்த கேதார்ங்கிறவங்க. மோசமான நாட்கள். இஸ்மாயில் அங்கே உனக்கு என்ன வேலை? நான் சொல்கிறது புரியுதா என் அன்பு சகோதரி சகோதரிய? நமக்கு உலகத்தினுடைய இன்பமோ உலகம் கொடுக்குற எந்த ஒரு நன்மையும் நமக்கு வேண்டாம். கேதாரன் கூடாரம் கொடுக்குற அந்த நிழல் நமக்கு வேண்டாம். கபட நாவு நமக்கு வேண்டாம். நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் பேச நினைக்க வேண்டாம். நான் வாலிப பிள்ளைகளுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், உன் லைஃப்பில் கபடத்தோட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த லவ்வு என்று சொல்லி ஒரு ஆணையோ பெண்ணையோ உன் வாழ்க்கையில் நீ சீரழிச்சேன்னு சொன்னா, நான் சொல்கிறது புரியுதா? அதே போல் பெரியவர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அம்மன் பணத்துக்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு உயர்வுக்காக நாம் கேதாரின் கூடாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கு விரோதமாகவோ பேசி குழி தோண்டணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கவே இருக்காது. கத்தர் நம்மளை கேதாரின் கூடாரத்தில் இருப்பதற்காக கத்தர் என்ன செய்யலை? அழைக்கலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், வாய் தவறி கூட உங்கள் வாய் வாயில் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு இந்த உலகம் கொடுத்துருக்கிற இன்பமும் ஆடம்பரமும் பணமும் எனக்கு வேணும் அப்படின்றது வாய் தவறி கூட உங்கள் வாயில் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்து வழியில் சொல்லுங்கள் பார்க்க. ஒருவேளை உன் லைஃப்பில் நீ இன்றைக்கி கேதாரின் கூடாரத்தில் இருக்கலாம். ஒருவேளை சாலமோனை நோக்கி நீ ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சாலமோனுடைய குதிரைகள் ஐஸ்வர்யங்கள் மேலே உன் நாட்டை ஓடிட்டு இருக்கோம். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதம் நினச்சி ஓடிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு மேய்ப்பன் கோலையும் தடியும் எடுத்துக்கொண்டு உன்னே பார்த்துக்கிட்டு இருக்கார். உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேம்மா, ஏமாந்துறத. சாலமோனை நம்பி ஏமாந்துறத. அவன் உன்ன மாதிரி ஆயிரம் பேர் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஏமாற்றிருக்கான். வெளியில் இருக்கிறவங்களை கவனிக்கிறீங்களா? ஏமாந்துறாதீங்க. சர்ச்சுக்கு போய் போய் எனக்கு என்ன கிடச்சிச்சு? ஜீவனை ஆராதிச்சு என்ன கிடச்சிச்சு? போன வருஷம் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே. இந்த வருஷம் வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு வேறு காரியங்களை செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் அதை பண்ணி பார்க்கலாம், இதை பண்ணி பார்க்கலாம். தயவுசெய்து ஏமாந்துறாத. அவன் கொண்டு போய் உங்களை என்ன தங்க எங்கே தள்ளிடுவான்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு சத்தமோ அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் அம்மன் பியூட்டி. இப்போ சொல்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, எவ்வளோ அசிங்கமாக இருக்கிற, இது முக்கியமே கிடையாது. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நீ கருகருன்னு இருந்து நீ பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்தாலும் கத்தர் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கத்தர் வச்சிருக்கிறார். யூ டோன்ட் ஹாவ் டு போஸ்ட் அபவுட் யுவர் ஆர் யூ டோன்ட் ஹாவ் டு மேனிப்புலேட் யுவர் பியூட்டி. நான் கருப்பாக இருந்தாலும் என்னவாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், நான் கலராக இல்லைனாலும் நிறையா படிச்சிருக்கேன். சி, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நன்மைன்றது உன் அழகை வச்சு வரப்போகிறது கிடையாது. என் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அதனால் உனக்கு என்ன வேணும்னாலும் அவர் கொடுக்க போகிறார். ஒரு அழியில் சொல்லுங்கப்பா. அதனால் சாலமோனை கவருவதற்கு, உலகத்தை கவருவதற்கு நீ உலக உன் அழ நீ ஒன்றும் மேனிப்புலேட் பண்ண வேண்டிய கரங்களை உயர்த்தி ஒரு அழியில் சொல்லுங்கம்மா, சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு அழியில் எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு, இது முடிய போகிறதே கிடையாது. சொல்லுங்க ஆண்டவரே, என்னோட கூட நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம், ஆறாம் வசனத்தை, உன்னத பாட்டு 1 அதிகாரம்
ஆறாம் வசனம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என் மேற்பட்டது. கேட்டாங்களா, நீ உன் ஆண்டர் உன்னை கேட்டாரா நீ ஏன்டா கருப்பா இருக்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆ சரி, இதுல அவருடைய மனசு உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? Right, she seeks attention of the other people. மற்றவருடைய அட்டென்ஷன் தான் மேல என்ன செய்யணும், படணும்னு ஆசைப்படுறா. வாசிங்க, என் தாயின் பிள்ளைகளின் மேல் கோபமா இருந்து, வாசிங்க சத்தமா, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் என்ன செய்யல, காக்கவில்லை. ஏன்னா நான் எது மேல ஆசை வச்சேன், ராஜா மேல ஆசை வச்சதுனால அவ தெரியாம தன் வாயில அவ சொல்றா, எனக்குன்னு ஆண்டு கொடுத்திருந்த என் திராட்சை தோட்டத்தை நான் என்ன செய்யல. நீ அரண்மனையில் உன் கண்ணை வச்சேனா, அரண்மனை வாழ்க்கைக்கு நீ ஆசைப்பட்டேன்னு சொன்னா, உனக்குன்னு தேவன் வச்சிருக்கிற திட்டத்திலிருந்து நீ என்ன செஞ்சிருவேன், வழி வழி போயிடுவான். நான் இன்னும் ஓசியா புஸ்தகத்துக்கு போகலை, டைம் வேகமாக பறக்குது. ஏசாய் அஞ்சு எடுங்க பார்க்கலாம். ஏசாய் அஞ்சு பேரல், இதுக்கு பேரலான வசனத்தை ஏசாய் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலிருந்து வாசிப்போமா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் உன்னதப்பட்ட இருக்கா, எல்லாம் எடுத்தீங்களா? எஸ்ஐயா ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் இருந்தது. வாசிங்க, அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்கள் தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்யுங்க, நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஏழாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த சொல்றாரு, நீங்க என்னுடைய திராட்சை தோட்டம், நீங்க என் திராட்சை தோட்டத்தை நீ கவனிக்கல, நீ இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சு திரிஞ்சு கருப்பானதான் மிச்சம். நீ உலகத்தை தேடி ஓடுற, அது உனக்கு என்ன செய்ய போறதில்ல, கிடைக்க போறதில்ல. உலக இன்பத்தை நோக்கி ஓட போற, அது உனக்கு என்ன செய்ய போறதில்ல, வாய்க்க போறது கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு அல்ல, நீ மட்டும் மெய்ப்பனுக்காக காத்திருந்தனா ராஜ்யம் உன் வசப்படும். முருதேக்காயனுடைய பேச்சை கேட்டு எஸ்தர் போய், ஒரு சாதாரண ஒரு பெண்ணா கவனிக்கிறீங்களா, அவ போய் கீழ்ப்படிஞ்சு போய் இருந்தா ராஜாத்தியா மாறிட்டான். ரூத்து தன் மாமியார் ஆகிய நகோமையை பின்பற்றி போய் அவ சொன்னபடி களத்தில் இறங்கி கோதுமையை பொறுக்கினா, அந்த வயலுக்கே வினவ மாறினா, சொந்தக்காரிய மாறினான். ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்க, சத்தமும் ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்க. ஆனா இவளுடைய நாட்டம், சூனமித்தியனுடைய நாட்டமும் என்னவா இருந்துச்சு, ராஜா மேல அவளுக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அதனாலதான் அடுத்த வசனத்தில் அவ கேட்பா, வாசிங்களேன், என் ஆத்தும நேசரே. இப்போ இங்க வந்துட்டான், யார்கிட்ட? நந்தன் சொன்ன, இங்கேயும் பேசிக்கிடுவா, அங்கேயும் பேசிக்கிடுவா. இப்போ இவர்கிட்ட சொல்றா, என் நேசரே, வாசிங்க எல்லாம் சொல்லு, என் நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, அதை மத்தியானத்தில் எங்கே மடக்கி, மத்தியானத்தில் நல்ல சுல்லுன்னு வெயில் அடிக்கும் போது, ஆண்டவரே என் மேய்ப்பரே அல்லது என் நேசரே, உங்களுடைய ஆடுகளை நீங்க எங்க மடக்கி எங்க ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. உமது தோழரின் மந்தைகளை, உமது தோழரின் மந்தைகளை அருகே அலைந்து திரிகிறவளை போல இருக்க வேண்டியது. கரங்கள் வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். சோம்பேறி, சோம்பேறி, சோம்பேறி. யாரு? சுனமித்தி. அவ சொல்றா பாருங்க, மெய்ப்பர்கிட்ட பேசும்போது என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எப்ப ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு கேட்கிறான். எப்போ உங்க மந்தைகள் எல்லாம் என்ன செய்யும், ரெஸ்ட் எடுக்கும், அப்போ அந்த நிழல்ல வந்து நானும் என்ன செய்வேன். நீங்கள் உன்னத பாட்டு முழுவதும் படித்து நான் நினைக்கிறேன், அஞ்சு இல்லது ஆறு இடங்களில் தூங்கிக்கிட்டே இருப்பாவேன். இதுதான் அடுத்த தடவை நான் பேச போகிறேன். என்ன செஞ்சிட்டே இருப்பா, தூங்கிட்டே இருப்பா, தூங்க மூஞ்சிவன். யாவன்? உலகத்தின் மேலே, உலக ஆடம்பரங்கள் மேலே ஆசை உள்ளவன் எப்போவுமே கத்தருக்காக வேலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டான். எப்போடா ரெஸ்ட் எடுப்போம், எப்போ என்ன செய்வோம், தூங்கவுமே இருப்பா. இவன் கேட்குறான், மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், நான் வந்து என்ன செய்கிறேன்,
வேலை செய்ய அவளுக்கு என்ன இஷ்டம் இல்லை. கரங்களை உயர்த்து ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக தான் சொல்லுங்களா ஒரு அழையில் உயா. எட்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்களில் என்ன செய், உன் ஆட்டுக்குட்டிகளை மேய். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஹீப்ரோ சொல்றேன். இவ சொல்றா, நான் கேதாரின் கூடாரத்தை போல கருப்பா இருந்தாலும் இவங்க சொல்றாங்க இவகிட்ட, நீ உன் ஆத்மா நேசர் ஆகிய மேய்ப்பனை பார்க்கணும்னா நீ என்ன செய்யணும் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து மேய்ப்பரின் அந்த கூடாரத்துக்கு போனேனா நீ அவரை பார்க்க முடியும்னு சொல்றான். சாலமோனை பிரியப்படுத்துவதற்கு அவ யூஸ் பண்றது கேதாரின் கூடாரம். இந்த மேய்ப்பனை அவ பிரியப்படுத்துறதுக்காக அல்லது அவரை போய் பார்க்கணும்னா எருசலேம் குமாரத்தில் அவருக்கு சொல்ற ஆலோசனை என்ன, நீ எங்க போகணும். மேய்ப்பின் ரெண்டு கூடாரமும் வேர்டு வேற ஹீப்ருல, தமிழ்ல ரெண்டுமே கூடாரம்னு இருக்கு. கேதாரின் கூடாரம்னு வரும்போது ஹீப்ருல அங்க என்ன வந்திருக்குன்னா ஓஹெல் என்கிற ஹீப்ரு வேர்டு, ஓஹெல் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த மேய்ப்பனை பார்க்கணும்னா என்ன கூடாரம் வந்திருக்குன்னா மிஷ்கன் என்கிற கூடாரம். மிஷ்கன் என்பது வேறு எதுவும் இல்லை, மோசே தேவனுக்காக கட்டின ஆசரிப்பு கூடாரம். அப்போ எருசலேமின் குமாரத்திகள் சொல்றாரு, நீ சாலமோனை பார்க்கணும்னா ஓஹேலுக்கு போ, அங்கே எல்லா களியாட்டுகளும் இருக்குது, எல்லா சந்தோஷங்களும் இருக்குது, எல்லா டான்ஸ் இருக்குது, எல்லா ஆட்டம் பாட்டம் இருக்குது. ஆனால் இந்த மெய்ப்பனை நீ பார்க்கணும்னா நீ எங்கே தான் போகணும்னா ஆசிரிப்புக்கு கூடாரத்தான் போகணும். கரங்களை உயர்த்து வழியில் வச்சுங்க பா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் சொல்லுங்கம்மா. சம்டைம் சர்ச்சில் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது இடுப்பெல்லாம் வலிக்கும். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறதுல வலி இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா இங்கே தான் உண்மையான அன்பு இருக்கு. உலக மனிதர்களோடு சேர்ந்து உலகத்தில் சுற்றுறதோ சினிமாவுக்கு போகிறதோ நாலு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அம்மன் இன்னொரு நாலு பேரோட அம்மன் நீ உலக சந்தோஷங்களில் அம்மன் இன்பமாக இருக்கிறத காட்டிலும் உன்னை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த பாவத்தை காட்டிலும் மெய்ப்பனின் கூடாரம் மிஷ்கன் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு நீ போனேன்னா உனக்கு உண்மையான அன்பு கிடைக்கும்னு சொல்லி எருசலேமின் குமாரத்திகள் அவளுக்கு வழிகாட்டுறாங்க. நீ ஏன் அலையிற, நீ ஏன் அலையிற, உனக்கு நல்ல கணவன் எங்கே இருக்கிறாரு, மிஷ்கனில் இருக்கார். ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் ஒரு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் என்ன செய்வார், தருவார். 2019 மட்டும் சொல்லலை, உன் வாழ்நாள் முழுவதும் அவரே உன் நாயகராக இருக்கட்டும், அவரே உன் நேசராக இருக்கட்டும். ஒரு அழையில சொல்லுங்க பார்க்க. கைகளை வைத்து சொல்லுங்க, எனது மனவாளனே என் இதய ஏகமே. சத்தமா இனியவர் இயேசுயா உம்மை நான் உம்மை நேசிக்கிறேன். உடனே சாலமோன் வந்து சொல்கிறான், ஹே அந்த மெய்ப்பன்ட்ட போனால் அவர்கிட்ட ஒன்றுமே அவர் புல் தான் கொடுப்பார். என்ன கொடுப்பார், புல் தான் கொடுப்பார். அவரை பாரு, தாடியை வச்சுட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை. அவர் பின்னாடியே போகிற, நான் பாரு எப்படி இருக்கேன், என்னை பார்த்தா எப்படி இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கு. சரி, நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு இது என்னன்னா, வி வாண்ட் டு பி ஐடென்டிஃபைடு வித் த வேர்ல்டு. உலகம் செல்வத்துக்கு என்ன ஒரு விளக்கத்தை டெஃபினேஷனை கொடுக்குதோ அந்த டெஃபினேஷன் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. அழகுக்கு உலகம் என்ன டெஃபினேஷனை கொடுத்துருக்கோ கொடுக்குதோ அந்த டெஃபினேஷன் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மெய்ப்பன் அழகுக்கோ ஐஸ்வர்யத்துக்கோ அவர் கொடுக்குற விளக்கமே வேற. அதை பற்றி நம்ம பேச வரல. உடனே இவர் தலைவர் சொல்கிறார், யார் சொல்லுங்களேன், யார் சொல்கிறாரு, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரியமே,
பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு ஒப்பிடுகிறேன். அபராதிக பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும். இவர் எதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு? பொண்ணு, வெள்ளி, கழுத்து. எப்படி ஆகியோ 2018 இல்லை 19 ஒரு 5 pounds ஒரு நெக்லஸ் ஜாய் ஆளு காசில் வாங்கி என் கணவர் கொடுத்துருவார் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்ற சிஸ்டருங்களாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க அவர் பாரு. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, ஆனாலும் மூக்குத்தி உனக்கு குத்துறேன்னு வையேன் சான்ஸே இல்லை. யார் சொல்கிறா சொல்லுங்க? ராஜா சொல்கிறார், என்கிட்ட வா. தங்கத்தில் என்ன, எதில், டைமண்டில் நான் செஞ்சு போடுறேன். உன் கழுத்தில் போட்டால் அது என்னவாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்ல சொல்கிறது ஆமேனா இல்லையா? இப்படி அவ என்ன செய்றா, இங்கே ஒருத்தன் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாட்ஸ்அப் ஓனர் கிடச்சான்னு வையன் செத்தான். நான் சொல்கிறது புரியுதா? கரங்களை உயர்த்து ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்க, சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு அல்லையில. எங்கே எஸ்ஐகேஎல் 16 இடங்களை பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து நான் சொன்ன அதிகாரம் முழுவதும் படிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை. எஸ்ஐகேஎல் 16 முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கணும். அதே மாதிரி ஓசியா முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கணும். தெரியும் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லைனா எனக்கு தெரியல, ஆண்டவர் தான் தெரியும். எஸ்ஐகேஎல் 16 எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறாரு? ஒரு 10 லேட்டான தப்பு இல்லையே, சாப்பாடு தான் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, வீட்டில் பண்ணி சமைக்கணும்ன்ற இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எஸ்ஐகேஎல் 16 இவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவளை விட்டு சோரம் போனவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே 4 வாசிப்போம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால். இங்கே பாரு, நீ பிறந்த உன் பிறப்பின் வர்த்தமானம் என்ன சொல்கிறேன், உன் ஹிஸ்டரியை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு வாசிங்க, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் என்ன செய்யல, அறுக்கப்படல. நீ சுத்தமாகப்படுவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அறுவறுக்கப்பட்டதனால் வெளியில் என்ன செய்யப்பட்ட, எரிந்து விடப்பட்ட. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை போய் நான் நேசிக்கிறேன் பாரு, உன் நிலைமை என்ன தெரியுமா, இதுதான் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து என்ன சொன்னேன், பிழைத்திரு என்றேன். உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரம் பெருகு வரும்படி வைத்தேன். நீ இன்னைக்கு வளர்ந்து என்ன செஞ்சிட்ட, பெரியவளாகி மகா சௌந்தரியமாய் உன் ஸ்தலங்களை அப்படின்னு சொல்லி நீ பின்னாடி படிச்சு வந்து பாத்தீங்கன்னா 11 வாசிங்க பாக்கலாம். அலங்கரித்து உன் உடுப்பு மெல்லிய புடவையும் சித்திரை தையலாடையுமா இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்ட நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் லாக்கியத்தையும் பெற்றாய். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்த அழகு போதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் போட்டு கொடுத்துருக்கிற இது போதுன்னு சொல்லு, காது சொல்லுங்க, போது இது போதும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பா. அவன் சொல்லுவான், பிசாசு வேலை என்ன தெரியுமா, உன்னை பிசாசு மாதிரியே மாற்றுறது தான் வேலை. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுதுல, பல நேரம் டீப் பெருசு நிறையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நடந்து வரும்போது எங்களுக்கு என்னவாக இருக்கும், ஓ கோயிலுக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் ரோட்டில் என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சரப்பணியை கொடுத்துருக்கேன், நான் உனக்கு ஆபரணங்களை கொடுத்துருக்கேன், நான் உனக்கு கம்மலை கொடுத்துருக்கேன், நான் உனக்கு கடகங்களை கொடுத்துருக்கேன். எதை பற்றி ஆண்டவர் பேசுகிறாருன்னா, தோராவை பற்றி பேசுகிறாரு, வசனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதே சாலமுன் தான் அம்மன் கத்துடைய வார்த்தையை சொல்லும்போது அவர் ஆபரணங்கள் என்ன சொல்கிறார்,
இதே சாலமோன் தான் கர்த்தருடைய தோராவை பற்றி சொல்லும் பொழுது அணிகலன் என்று சொன்னார். அதுதான் பொண்ணு. பொண்ணை தேடுவது போல அதை தேடி, வெள்ளியை நாடுகிறது போல நாடி. தங்கச்சி மாதிரி நமக்கு வசனம் தான் முக்கியம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பா, எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு. அவன் சொல்லுவான், நம்ம கேட்கக்கூடாது. கையில் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அவன் சொல்றதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். சத்தமாக சொல்லுங்களேன். ஓ, அவன் சொல்லும்போது இந்த உலகத்தில் அவனை விட்டு எனக்கு வேறு யாருமே, ஐயோ எங்கள் அப்பா அம்மா கூட இவ்வளவு என்ன நேசிச்சதே இல்லை. அப்புறம் சிலதுக்கு சொல்லும், அவனை பார்க்கவே பாவமாக இருக்கு, திருட்டு பயவன், நடிப்பான், தங்கச்சி ரொம்ப நடிப்பான், எனக்கு யாருமே இல்லை, உன்னை விட்டா யாருமே இல்லை. அவன் மேலே உங்களுக்கு என்ன வந்துடும், பரிதாம் வந்துடும், கள்ள பயன், ஏமாந்துடாத. ஒரு அல்லையில் சத்தம், ஒரு அல்லையில் சொல்லுங்க, சொல்லுங்கள் ஒரு அல்லையில். அப்படி தான் இருக்கும் காதலிக்கும் போது, என்ன இருக்கும் அந்த மாதிரி பல ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் யாரை கட்டிட்டு வந்தோம், ஒரு அரைக்கிய கட்டிட்டு வந்து இப்போ மாவு அரைக்க வேண்டியதாக இருக்கு. எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்களே, இப்போ அவன் ராஜா வீட்டுக்கு என்ன செய்கிறான் சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிற, நான் உனக்கு அணிகளை நான் கொடுக்குறேன், என் வார்த்தையை கொடுக்குறேன், நானே உன் நல்ல மெய்ப்பன், என் ஜீவனையை உனக்கு என்ன செய்கிற கொடுக்குறேன். நான் உனக்காக சிந்தனை ரத்தத்தை விட ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்ன இருக்குது? நான் உனக்காக கொடுத்த இலவசமான நித்திய ஜீவனை காட்டிலும் உனக்கு வேறு என்ன வேணும்? இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிற சாலமோனுடைய ஐஸ்வர்யம் இல்லை, நான் சாலமோனிலும் பெரியவர். என்ன நேசின்னு சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சாலமோனாலையும் ஈர்க்கப்பட்டு, ராஜாவினாலும் ஈர்க்கப்பட்டு உன் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்குதுன்னு சொன்னால், இதுக்கு இதுக்கு அல்லடிப்பட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும், ஏசப்பாவையும் விட முடியல, உலகத்தை என்னால் விட முடியல, இவருடைய அன்பு என்னை இழுக்குது, இவனுடைய அம்மன் பணமும் என்ன செய்யுது, என்னை இழுக்குது, இதையும் விட முடியல, இதையும் விட முடியல, என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களே. பவுல் கூட இந்த தவிப்பை அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. எனக்குள்ள ரெண்டு பிரமாணங்கள் இருக்கு, ஒன்று மாம்சத்தின் பிரமாணம், இன்னொன்று ஆவியின் பிரமாணம். ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாக இருந்து ரெண்டு இழுக்குது. அப்பிரயோஜனமற்ற மனிதனாக இருக்கிறேன், பரிதவிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறேன், யார் என்ன இதிலிருந்து விடுதலையாக்குவார், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கதறனா, இன்னைக்கு நீங்களும் கதறீங்களா? ஒன்றும் இல்லை, அவருடைய அன்பை மட்டும் நினச்சி பாருங்கள். அவர் எனக்கு என்ன தந்தார், என்ன தருவாருன்றதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அவருடைய அன்பை மட்டும், அவருடைய சிலுவையினுடைய அன்பை மட்டும் நீங்கள் தியானிச்சிங்கன்னா போதும். இந்த பாவி பயலை பார்க்கும்போது அருவறுப்பாக தெரியும், காரி தூணு துப்பிட்டு என்ன செஞ்சிருவோம், ஏசப்பா பின்னாடி போயிடுவோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு அல்லையில் எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு, எத்தனை பேருக்கு ராஜா வேணும், எத்தனை பேருக்கு மெய்ப்பன் வேணும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். 12 வாசிப்போமா, ராஜா அவ சொல்றா தமது இப்ப ராஜா, ஆடா பாவி இப்பதான் என் 7 என் ஆத்தும நேச. நீங்க ஒரு டிஃபரன்சியேட் பார்க்க முடியும், எங்கெல்லாம் மெய்ப்பனை பற்றி சொல்றாளோ அப்பெல்லாம் என் நேசரேன்னு சொல்லுவா, எப்பெல்லாம் ராஜாவை பற்றி சொல்றாளோ அப்பெல்லாம் ராஜான்னு சொல்லுவா. வசனத்தை பார்த்துட்டே வரணும். எப்பெல்லாம் மெய்ப்பரை பற்றி சொல்லும்போதெல்லாம் என் பில்லவர்டுன்னு சொல்லுவா, எப்பெல்லாம் ராஜாவை பற்றி சொல்லும்போது ராஜான்னு சொல்லுவா. பத்தியெல்லாம் நம்மளை மாதிரியே தான், எங்கிட்ட நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே பேசுகிற மாதிரி இருக்கா, இவரை யார் செவத்துக்கா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன வெளியில் இருக்கவங்களா, ஒரு 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 உணர்வுமே இல்லாமல் உட்காந்துருக்கீல, கேட்குதா சத்தம், சர்ச்சை பெருசாக்கணுமையா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன். சொல்ற பாருங்க, ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நல தைலம் பந்தியில் இட்டு வெளியில் வந்த உடனே நல்ல தைலம் இங்க தொங்க, தன்னுடைய மார்பு கடையில் என்ன தொங்க விட்டுருக்கா, அந்த ஸ்பைக் நாட், அந்த நல்ல தைலத்தை எங்க தொங்க விட்டுருக்கா, ரெண்டு ஸ்தானங்களுக்கு இடையில் அவள் தொங்க விட்டுருக்கா. அவ சொல்றா, ராஜா பந்தியில் உட்கார வரைக்கும் இது என்ன செய்யும், சென்ட் அடிச்சு நான் உட்காந்துருப்பேன்றா. நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, எஸ் ஓசியா 2:2, நான் இப்போ எடுக்க வேண்டாம், ஓசியா 2:2 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் போய் உன் கழுத்தில் தொங்குற அந்த
பரிமள தைலத்தை எங்கேயாவது போய் போடுன்றார் ஆண்டவர். உனக்கு மேலே வீசுகிற வாசனை ராஜாவாக இருக்கக்கூடாது, மெய்ப்பன் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு அல்லையில சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு அல்லையில் அழகுபடுத்திக்கிறிய, நல்லா தலை சீவிக்கிறிய, நல்லா ட்ரெஸ் பண்ணுறிய, ரொம்ப நல்லதுதான். யாரை இருக்கிறதுக்காக, யாரை இருப்பதற்காக உன் வாழ்க்கை யார் அட்ராக்ட் பண்ணணும். இவ சொல்றா ராஜா பந்தியில் இருக்கிறார், என் நல்லதையிலும் அவரை ஈர்க்கணும்னு. அது எனக்கு வேண்டாம்ப்பா. 15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். அப்படியே ஜம்ப் பண்ணி போறேன், 15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து, என் பிரியமே நீ ரூபவதி. மேய்ப்பர் சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள், உன் கண்கள் என்னது, புறாக்கண்கள், புறாக்கண்கள். கவனிங்க, மயன கொஞ்சம் பாருங்க. உன் கண்ணை பார்த்து மேய்ப்பன் சொல்றாரு, அம்மா உன் கண்ணை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பொய், பொய்யல்ல இது, மேய்ப்பன் சொல்ற வேர்டு. இவ கண்ணு ஆந்த கண்ணு மாதிரி இருக்கு, இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. மெய்ப்பனையும் பார்க்குது, ராஜாவம்மா இப்போ தான் பார்க்குது. ஆ ராஜா, எது எது எதுக்குன்னு செய்யல, முடிவு வரலை. அப்போ இந்த இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது, என் ஆண்டவர் உங்கள் கண்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். எதை பார்க்குறாரு, என் பிள்ளை என்ன பார்க்குறாளா, அவனை பார்க்குறாளா. புரியுதா பிரதர், அவங்க கண்களே பார்க்குறார். தங்கச்சி இன்றைக்கி ஆண்டவனோடு பேசுகிறார், உன் கண்கள் யாரை பார்க்குது, அவர் வேற எதையும் பார்க்கல, உன் கண்ணை பார்க்குறாரு. கேன் யூ சீ தட் பிரதர், ஆண்டவர் உங்க கண்களை பார்க்குறாரு. ஹீ இஸ் லுக்கிங் ஸ்ட்ரெயிட் இன் டு யுவர் ஐஸ் டு சீ வெதர் யூ ஆர் லுக்கிங் அட் ஹிம் ஆர் சம்வேர் எல்ஸ். ஏன்னா என் கண் என்ன செஞ்சிட்ருக்கு, அலபாஞ்சிட்ருக்கு. அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா, நீங்கள் அவரையே பார்க்கணும். எங்கள் கண்கள் அவருக்கு நேராக ஏறிடுங்க, பார்க்கலாம். நான் உண்மையே பார்க்கணும். கரண்டு கரங்களை உயர்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். சொல்லுங்கள், ஆண்டவரே என் கண் உங்களை மட்டும்தான். யோபு சொன்னால் தெரியுமா, என் கண்களோட, கவனிக்கிறீங்களா, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் வேற ஒரு ஸ்திரீயை நான் எப்படி, என்ன இன்றைக்கி உடன்படிக்கை பண்ணலாமா கண்ணோட? கல்யாணமானவங்க தலையாட்டி என்ன பிரயோஜனம், சிஸ்டர் வேகமாக தலையாட்டுறா. தா உட்காந்துருக்கேன் முன்னாடி, பெரிய ஒரு கூட்டமும் வாயுப கூட்டம் வாலிப செல்லுங்கள், இன்னைக்கு கண்களோட உடன்படிக்கை போனால் நான் ஏசப்பாவை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். பண்ணிடுவோமே, இப்போ என்ன ரெடி, எத்தனை வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி ரெடியாக இருக்கிறீங்க, நல்லா கை ஒத்துங்க, நல்லா தூக்கணும், நான் பார்த்துருவேன் இப்போ. ஓகே, வேலை இப்போ பசங்க, வாவ், ப்ரேஸ் காட், ஹல்லேலூயா, வாலி கலையா, கம் ஆன் கிறிஸ்டி, கம் ஆன், கம் ஆன், புட் யுவர் ஹேண்ட்ஸ், கம் ஆன். இன்றைக்கு யாரோட உடன்படிக்க, ஆண்டவர் இங்கே பின்னாடி, ரைட், வெளியில் வெளியில் கல்யாணமாகாத ஆட்களை கை தூங்குங்களப்பா. இன்னைக்கு ஆண்டவரோட என் கண்களோட நான் என்ன செய்ய போகிறேன், உடன்படிக்கை பண்ண போகிறேன். என் கண் யாரை மட்டும்தான் பார்க்கும், அவரை மட்டும்தான் பார்க்கும், அளவையாது. என்ன செய்யாது, அங்கேருந்து சாலமோன் இப்படி கூப்பிடுவேன், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அசர மாட்டோமே, நாங்கள் யாரை மட்டும் தான் பார்ப்போம். எங்கள் கரங்களை ஒருத்தர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவ திருந்துவாளா, வாசிங்க பார்ப்போம், திருந்துவாளா இல்லைன்றத இன்னும் 2 வாரம் ஆகும். இப்போ இவ சொல்றா 16 வசனத்துல, நீ ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர், நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்திரங்கள், நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் ஏதுரு மரம். இவ இன்னும் எதைத்தான் நினச்சிட்டு இருக்கா, வீட்டையும் உத்திரத்தையும் மஞ்சத்தையும் காரையும் பணத்தையும் அமெரிக்காவையும் வாயில் வருது பாருங்க. அப்போவும் திரும்ப ஆண்டவரை பார்த்து, ஆமாப்பா உங்கள் கண்களும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு, கண்ணுக்கு கண் அவனால் பார்த்து பேச முடியல, கண்ணை பார்க்க முடியாதனால மரத்தை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம்மா நம்ம வீடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஆமாம்மா நம்ம அப்படியே 3 பெட்ரூம் கீழே ஒரு பார்க்கிங், ஒரு காரு, பெரிய 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்,
புரியுதா? உள்ள இன்னும் எதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு? ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்க, நேசர் விடுவார் நினைக்கிறீங்க? விடவே மாட்டார். இன்னைக்கு இதோட நான் முடிக்க விரும்புறேன். இவ வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சா? ராஜாவை கலட்டி விட்டுட்டு மெய்ப்பன அவ பின்தொடர்ந்து போனாளா அப்படின்றத நாம இந்த ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். சில நேரங்களில் அளவாஞ்சு 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 நம்ம வாழ்க்கையில் இங்கிட்டா அங்கிட்டா ஒத்தையா ரெட்டையா பிடிச்சி வலது நம்ம என்னது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து, நான் சொல்கிறது புரியுதா, ஒரு கடைசியில் வாழ்க்கை போர் அடித்த நிலையில் தவறான ஒரு முடிவெடுத்து ராஜாவை திருமணம் பண்ணி வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி சாலமோன் அழகாக ஒரு பாடலை எழுதி வச்சிட்டார். உங்களுக்கு எனக்கும் பாடமா? நாம் அதை கேட்டு இன்னைக்கே மெய்ப்பனுக்கு முழுசாக நம்முடைய இதயத்தை போடுவோம். ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவனோடு பேசுகிற விஷயம், இந்த கடைசி நாட்களில் பிசாசு பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் என்னவா இருக்க போது தெரியுமா? டிசப்ஷன். மடிச்சது, தி ஒன்லி வெப்பன் டெவில் இஸ் கோயிங் டு யூஸ், சேட்டன் இஸ் கோயிங் டு யூஸ் இன் திஸ் என் டைம் இஸ் டிசப்ஷன், வஞ்சனை. பணத்தை கொண்டு வஞ்சிப்பான். அந்த பணத்தை பற்றி பேசுறதுக்கு எதை பயன்படுத்துவான்? வசனத்தை. சாலமோன் அதைத்தான் செஞ்சான், ராஜா அதைத்தான் செஞ்சான். ஆயிரம் பேரை வஞ்சித்து வச்சு கடைசியில் என்ன நடந்தது? இவன் செஞ்ச அந்த தவறுனால ராஜ்யபாரம் ரெண்டா பிரிஞ்சு போய் ஒரு ஒரு குடும்பம் திருவெல் ஜனத்தில் ஒரு ஒரு பத்து கோத்திரமே எங்கே போச்சுன்னு தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் பணத்தின் மேலே உன் நாட்டை இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு போகுன்றதுக்கு சாலமோன் ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சாலமோன் உடுத்துகிறத காட்டிலும் நான் சிருஷ்டித்த மலர்களை பாரு இன்னும் அழகாக இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் கொடுக்கறத விட நான் உனக்கு அதிகமாக கொடுக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஐஸ்வர்யத்தை என்ன செய்யாத? மேன்மை பாராட்டாத. ஐஸ்வர்யமும் பெண்களும் சாலமோனுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்க? தேவனிடத்திலிருந்து வலி விலகி போக பண்ணாங்க. எங்க மேய்ப்பனுடைய ஆடுகளா, அவருடைய சத்தம் கேட்கிற ஆடுகளா மாத்திரம் இருக்க நான் என்ன செய்யறேன்? ஆசைப்படுறேன்றவங்க மட்டும் எழுமி நெல்லுங்க பார்க்கலாம். தேங்க் யூ ஃபாதர் காட், தேங்க் யூ ஜீசஸ். உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ. ஆயிரங்கள் பார்த்தாலும், ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனோ இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனோ இருந்தாலும், இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்து போதும், நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க தூக்க மறக்கலையே. என்னை மன்னிக்க வந்த எல்லார்கைகளும் உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. காசு பணம் இல்லாம, காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நீர் மரம் ஏ, காசு பணம் இல்லை,
அவர் தான் நம்முடைய மனவாடர். உம்மை பாடி அவர் தான் நமக்கு எல்லாம். ஒரு நாள் கட்டளை உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட எங்களுக்கு அழகு. தலையில முள்முடி, உடம்பெல்லாம் காயங்கள், நிலம் போல உழுதப்பட்ட உம்முடைய சரீரம், அவரை பார்ப்பதற்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத இருந்தது. அந்த கேடு அடைய காரணம் எப்படி ஆகிலும் எங்களை உம்முடைய மனவாட்டி ஆக்கி கொள்ள நீங்க ஆசைப்பட்டீங்கப்பா. எங்களுக்கு அந்த அன்பு போதும். எங்கள் தங்கச்சிமார்களா, தம்பிமார்கள், ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரோட நீங்கள் உடன்படிக்கை செய்ய வரீங்க, ஆண்டவரை நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம்ப்பா. உம்மை தவிர வேறு ஆசை எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கல. கமான் கமான் கமான், லெட் மீ சீ த ஆசை. நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு உம்மோடு கூட எங்கள் கண்களோட நாங்கள் உடன்படிக்கை பண்ணுறோம்ப்பா, எங்கள் கண்ணு உங்களை மட்டும்தான் பார்க்கும். சொல்லு தங்கச்சி, சொல்லுமா உங்கள் கண்ணு, சொல்ல சொல்லுமா தம்பி, சொல்லு ஆமே ஆமே, உங்களை மட்டும்தான் பார்க்கும், எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும். உங்கள் இன்பம், நீங்கள் கொடுக்குற சந்தோஷம் எங்களுக்கு போதும். எங்கள் நல்ல மெய்ப்பன் எங்களோட இருந்தால் போதும். எங்களோட பேசினதற்காக நன்றி, எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி. இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் எத்தனை பேரோட கூட ஆண்டவருக்கு பேசினார்?